பர்த்டே பர்த்டேனாலே ஒரு ஸ்பெஷல் நாள் தாங்க. வழக்கமாக நாள் இல்லாமல் அத்தை கொஞ்சம் பெஸ்ட்டாக ஸ்பெஷலாக மாற்றணும்னு சொல்லி பெஸ்ட்டான ட்ரெஸ்ஸை எடுப்போம், பெஸ்ட்டான ஃபுட் அரேஞ்ச் பண்ணுவோம், பெஸ்ட்டான கேக்கும் நம்மளுக்கோசரம் காத்திருக்கோங்க. பர்த்டே நம்மளதோ இல்லை அடுத்தவங்களதோ அதை பெஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். என்னதான் எல்லாமே இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் இல்லாமல் பர்த்டே இன்கம்ப்ளீட் தாங்க. அதுதான், ஒரு கிஃப்ட்ஸ் இல்லாமல் பர்த்டேவை நம்ம பார்க்கவே முடியாது. அதுவும் பெஸ்ட்டான கிஃப்ட்ஸை நம்ம எதிர்பார்ப்போம், பெஸ்ட்டான கிஃப்ட்ஸும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். இதுலேருந்து என்னங்க சொல்ல வரீங்க? பர்த்டேனாலே ஸ்பெஷலாக தான் இருக்கணும், ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் தாங்க வருது, இது வேறு நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு நூறு உண்மை தாங்க. அதே போல தான் நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாளை கூட வாலிபர்களை ஒன்று சேர்ந்து அந்த நாளை ஒரு பெஸ்ட்டான நாளாக மாற்றணும். என்னங்க, கிறிஸ்மஸ் நாளை கூட நாங்கள் பெஸ்ட்டாக தான் கொண்டாடுறோம், அழகான ட்ரெஸ்ஸை போடுறோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்றோமே, இதுக்கு மேலே நாங்கள் என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய பரிசை நம்ம கொடுக்கணும். என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அறியாத ஜனங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஒரு சின்ன ஸ்வீட்டோ இல்லை ஒரு சின்ன கிஃப்ட்டை கொடுத்து ஏசு உங்களுக்கோசரம் பிறந்திருக்கார், ஏசு உங்களையும் நேசிக்கிறார், ஏசு உங்களுக்கோசரத்தான் இந்த உலகத்தில் வந்தார் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலான கிஃப்ட் வேற யாருமே கொடுக்கவே முடியாது. ஏசப்பா இந்த போல ஒரு கிஃப்ட்டை தான் எதிர்பார்த்துருக்கிறார். ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஓகே பிரியமானவர்களே, இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். சிந்தித்து செயல்படுவோம், இன்னும் இயேசுக்காய் எழுந்து ஜொலிப்போம்.